ரஷ்ய அதிபர் புட்டின் ரெண்டு கம்யூனிஸ்ட் நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ள போகிறார். அது எந்தெந்த நாடு? வெறும் மோட்டார் சைக்கிள் ஓட்டுறதுக்காகவா ரஷ்ய அதிபர் புட்டின் போவாரு? இது அமெரிக்காவுக்கு விடப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் மற்றும் அச்சுறுத்தல் அப்படின்னு சொல்லலாம். எதனால இந்த புதியதொரு பயணம்? ஏஜென்ட் ஆரஞ்ச் அப்படிங்கிற வார்த்தையும் கோச்சி மின் அப்படிங்கிற நபருடைய வரலாறையும் பற்றி நம்ம இன்னைக்கு தேதிக்கு ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மூன்றாவது உலக போர் வருது வருதுன்னு சொல்றீங்களே, அது ஏற்கனவே முடிஞ்சு போச்சு, அந்த வரலாறை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா? வாங்க பார்க்கலாம் வியட்நாமை பற்றி. இது பிரசாத் சிங் நேச்சர். நம்ம ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி போகணும் வியட்நாமை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னா. இந்த 200 ஆண்டுகள் கழித்து இன்னைக்கு ரஷ்யாவில் நிலவக்கூடிய பிரச்சனை என்ன அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில் நடக்கக்கூடிய போர், இதில் உக்ரைனுக்கு ஆயுதங்கள் கொடுத்து உதவக்கூடிய அமெரிக்கா, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் ரஷ்யாவினுடைய செல்வங்கள் எல்லாமே வெவ்வேறு நாடுகளில் அவங்க போட்டு வச்சிருக்கக்கூடிய கோல்டு பணம் எல்லாத்தையும் முடக்கி அதை திரும்பி மேற்குலக நாடுகள் உக்ரைனுக்கே திருப்பி கொடுக்குது. ஏன் பணத்தை எடுத்துறா உக்ரைனுக்கு கொடுக்குறேங்கிற கேள்வி ரஷ்யாவினுடைய கேள்வி, நியாயமானதுன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இதே ரஷ்யா 1960களுடைய தொடக்கத்தில் ஒரு கம்யூனிச நாடுக்கு உதவி செஞ்சிச்சு ஆயுதங்கள் கொடுத்து. அது எந்த நாடு அப்படின்னா வியட்நாம் அப்படிங்கிற நாடு. வியட்நாம் போர் பற்றி நம்ம நிறையா படிச்சிருக்கலாம், இல்லை வரலாறு அறிந்தவர்களுக்கு அது புரிந்திருக்கலாம். ஆனால் இதை ஒரு மீள் பார்வை பார்க்க வேண்டிய காலகட்டத்தை தான் இன்றைக்கி நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். காரணம் என்னென்னா, ரஷ்ய அதிபர் புட்டின் வியட்நாமுக்கு நேரடியாக போகிறார். வடகொரியாவில் 2 அவருடைய பயணத்தை முடிச்சுட்டு அடுத்ததாக அவர் போகக்கூடிய ஒரு நாடு வியட்நாம். வியட்நாம் இப்போது சுதந்திர தேசம். அந்த சுதந்திர காற்றை சுத்தமாக சுவாசிக்க அந்த விவசாய மக்கள் நடத்தி இருக்கக்கூடிய கொரிலா போர் அப்படிங்கிறது ஒரு 20 ஒரு பெரிய சாம்ராஜ்யத்துக்கு எதிராக, ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக நடத்தி இருக்கக்கூடிய போர். அதில் அவங்க எப்படி ஜெயிச்சாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். 1800 தொடக்க காலகட்டத்தில் இருந்து 1920 வரைக்குமே அந்த தேசம் அடிமைப்பட்டு கிடந்த தேசம். வெவ்வேறு நாடுகளுடைய காலனி ஆதிக்கத்தில் இருந்தது தான் இந்த வியட்நாம் அப்படிங்கிற நாடு. ஆனால் 1920 ஏன் அதை மையப்படுத்தி சொல்கிறோம்னா, அப்போ தான் பாவோ டாய் அப்படிங்கிற ஒரு நபர், அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மனுஷனே அந்த மக்களை ஆளுவதற்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு. அது 25 தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்தது. 1945 வந்தது. அப்போது கோச்சி மின் அப்படிங்கிற ஒரு நபர், அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண குடிமகன், இவருடைய உருவத்தை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வறட்டு பசியோடு வாழக்கூடிய ஒரு மனிதனாக இருப்பார் போலையே, இவரா வியட்நாமினுடைய சுதந்திரத்துக்காக குரல் கொடுத்தவர் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு மிகவும் நலிந்த உடலோடு மனதில் உறுதியோடு இருக்கக்கூடிய நபர் இவர். 1920 தொடக்க காலகட்டத்தில் ஃப்ரான்ஸுக்கு போயிருந்தார். ஃப்ரான்ஸ் ரொம்ப வளமான ஒரு நாடாக இருந்தது, சுதந்திரமாக மக்கள் நடமாடிக்கிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட சுதந்திரம் ஏ நாட்டு மக்களுக்கு ஏன் கிடைக்கல அப்படின்னு யோசித்தார். நம்ம ஊரில் காந்தி தாத்தா மாதிரி அந்த ஊரில் இந்த கோச்சி மின் அப்படிங்கிறவர், இந்த ஃப்ரான்ஸ் நாடுக்கிட்ட நம்ம காலனி ஆதிக்கமாக அடிமைப்பட்டு கிடந்தது போதும் அப்படின்னு முடிவுக்கு வரார். அதுக்குள்ள இந்த உலக யுத்தம் அப்படிங்கிறது தொடங்கி நடந்துக்கிட்டே இருக்கு. 1945 இந்த ஜப்பான் அப்படிங்கிற நாடு மறுபடியும் ஃப்ரான்ஸுக்கிட்ட இருந்து இந்த வியட்நாம் அப்படிங்கிற பகுதியை கைப்பற்றுது. அப்போது விச்சி ஃப்ரான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது அழைக்கப்படுது. இந்த விச்சி ஃப்ரான்ஸ் அப்படிங்கிற வார்த்தை வந்து வெவ்வேறு நாடுகள் அந்த நாட்டை வந்து துண்டாடிக்கலாம், பகுத்து தனக்கு தேவையானதை புற எடுத்துக்கலாம். அப்படி மேற்குலக நாடுகள் வந்து ஒன்றாக சேர்ந்து விச்சி ஃப்ரான்ஸ் அப்படிங்கிற பேரில் இந்த ஜப்பான் வந்து முழுக்க முழுக்க ஆதிக்கம் செலுத்தி, அதற்கு பிறகு ஜப்பானுடைய கண்ட்ரோலில் இருந்தும் இது மீட்டெடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உருவாச்சு. இப்போது இந்த அமெரிக்கா அப்படிங்கிற கண்ட்ரி இந்த கம்யூனிச நாடாக இது அறிவிக்கப்பட்ட பிறகு
எப்படி வந்து கியூபா அப்படிங்கிற கண்ட்ரி ஃபிடல் காஸ்ட்ரோ அண்ட் சேகுவேரா மூலியமா கம்யூனிஸ்ட் நாடாக அமெரிக்காவையே எதிர்த்து ஜெயிச்சு உருவாக்கப்பட்டுச்சு 1950களுடைய தொடக்க காலகட்டத்தில். அதே மாதிரி இந்த வியட்நாமும் தன்னை கம்யூனிஸ்ட் நாடாக அறிவித்து கொண்டது. அப்போதான் அமெரிக்காவுக்கு கோபம் வருது, மீண்டும் ஒரு கம்யூனிஸ்ட் நாடு உருவாக்கமா, ஐயோ நம்மளால் தாங்க முடியாது, மறுபடியும் இவன் மேலே போர் புரியும்னு சொல்லிட்டு ரெண்டாவது உலக யுத்தம்லாம் நடந்ததுக்கு பிறகு மூன்றாவது உலக யுத்தத்தை தொடங்கிய ஆண்டு தான் 1955. இந்த 1955 1973 ஆண்டு வரை கிட்டத்தட்ட 18 காலம் வியட்நாமில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களையும் சிதைத்து துண்டாடக்கூடிய வேலையை அமெரிக்கா செஞ்சிச்சு. ஆனால் வியட்நாமில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே விவசாயிகள், அவங்க கொரில்லா போர் முறையை அறிஞ்சவங்க. ரஷ்யா அவங்களுக்கு ஆயுதங்கள் கொடுத்து உதவுச்சு. காரணம் என்னென்னா, ரஷ்யா ஒரு கம்யூனிஸ்ட் நாடு, வியட்நாமும் ஒரு கம்யூனிஸ்ட் நாடு. அமெரிக்கா இந்த நாடுகளை துண்டாடுவதற்கு முயற்சி செஞ்சு வட வியட்நாம் தென் வியட்நாம் அப்படின்னு பிரித்தாங்க. ஆனால் வட வியட்நாமில் முழுக்க முழுக்க கம்யூனிசம் பரவி இருந்தது, தென் வியட்நாமில் அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட விழிப்புணர்வு இல்லை. அதனால் தன்னுடைய ஆயுதங்களை எப்படி இன்றைக்கி சவுதி அரேபியாவில் கொண்டு போய் என்னுடைய ஆயுதத்தை நான் வைப்பேன் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா ஒரு பெரிய ஒரு உறவு கொண்டு அந்த நாட்டில் வந்து ஆயுதங்களை வைக்கிறதுக்கான முயற்சி எடுக்குதோ, அதே மாதிரி இப்போது இந்த தென் வியட்நாம் அப்படிங்கிற அந்த ஏரியாவில் கொண்டு போய் தனது ஆயுதங்களை வச்சு வட வியட்நாமில் பயங்கர போரை நடத்துது, அந்த மக்களை அடிமைப்படுத்த வைக்கிறதுக்கான எல்லா முயற்சிகளையும் செய்யுது, கம்யூனிசத்தை தூக்கி போடுன்னு சொல்லுது. ஆனால் அந்த மக்கள் அடிபணியவே இல்லை. மீண்டும் நான் உனக்கு அடிமையாக இருக்க மாட்டேன், நான் சுதந்திரமாகத்தான் வாழ்வேன், அதற்காக நான் எவ்வளவு காலம் வேண்டுமானாலும் போர் புரிய தயார்னு அந்த மக்கள் கொரோனா போர் முறையை கற்றுக்கிட்டு கிட்டத்தட்ட பூமி கடியில் 400 கிலோமீட்டரில் இன்னைக்கு காசா உக்ரைன் காசாவிலையும் பாலஸ்தீனத்திலையும் வந்து ஹமாஸ் எப்படி வந்து சுரங்கங்கள் அமைத்து போர் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ அதே மாதிரியான ஒரு செட்டப் 400 கிலோமீட்டரில் வியட்நாமில் வந்து உள்ளுக்குள்ளேயே வந்து சுரங்கங்கள்லாம் அமைச்சு பூமிக்கு அடியில் போர் புரிய ஆரம்பித்தாங்க. பூமிக்கு அடியிலேயே வாழ ஆரம்பித்தாங்க விவசாயிகள். தேவையான போது மட்டும் எழுந்து நின்று ஒரு பெரிய ஒரு மரமாகட்டும் பெரிய மலையாகட்டும் அந்த இடத்துல இருந்து அமெரிக்க வீரர்களை நோக்கி அவர்கள் திடுதுப்பென தாக்குதல் நிகழ்த்துவார்கள். இப்படி 172 மிலிட்டரி ஆப்ரேஷனை நடத்தி இருந்துச்சு அமெரிக்கா. ஒரு மிலிட்டரி ஆப்ரேஷன் மட்டும் ஒரு 2 மாதங்கள்லேருந்து 3 மாதங்கள் வரைக்கும் நடக்கும். இப்படி ஒவ்வொரு போர் முறையாக அமெரிக்கா அணுகி 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 தோற்று போனது மட்டுமே மிச்சம். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வீரர்கள் எல்லாமே தோத்து ஓடினாங்க, பயந்தாங்க, கதர்னாங்க, கண்ணீர் வடித்தாங்க. ஆனாலும் அவங்க தன்னுடைய நாட்டினுடைய பிரசிடெண்ட் உத்தரவு பிறப்பிக்கிறார் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால போய் போர் புரிஞ்சாங்க. ஆனால் அமெரிக்காவில் ஒற்றை கருப்பினன் மட்டும் இந்த வியட்நாமில் நடக்கக்கூடிய போருங்கிறது, வியட்நாம் மக்கள் நடத்தக்கூடிய போருங்கிறது, அமெரிக்காவுக்கு எதிராக நடத்தக்கூடிய போருங்கிறது நியாயமானது அப்படின்னு சொன்னான். அவன் பேர் தான் முகமது அலி. ஒரு காலகட்டத்தில் கிறிஸ்டினாக இருந்து அதற்கு பிறகு முஸ்லீமாக மாறிய முகமது அலி உதிர்த்த வார்த்தைகள் என்ன தெரியுமா? நான் எங்கிருந்தாலும் அடிமைதாண்டா, நான் கருப்பினத்தவன், என்னை நீ அடிமையாக தான் வச்சுருக்க உன்னுடைய நாட்டிலையும், அப்புறம் எதற்காக நான் இங்கிருந்து அங்கே போய் நான் போர் புரியணும்? ரெண்டாவது, வியட்நாமில் இருக்கக்கூடிய மக்களுடைய கோரிக்கை நியாயமானது, அந்த மக்களை அடிமைப்படுத்துவதற்கு நீ ஏன் இவ்வளவு துடிக்கிற? நான் என்னுடைய நாட்டில் நாங்களே இங்கே அடிமையாக தான் வாழ்கிறோம், நான் எதற்காக உன்னிடத்தில் போய் உனக்காக போர் பண்ணணும்னு 1960களுடைய தொடக்க காலகட்டத்தில் செஞ்சார். அவருடைய குத்து சண்டையில் அவர் போட்டியிட்டு ஜெயித்த பதக்கங்கள் எல்லாத்தையுமே வாங்குவதற்கான முயற்சிகள்லாம் எடுத்தார். அவருடைய குடும்பத்தை நசுக்குவதற்கான வேலைகளை செஞ்சார். எது உயிர் அப்படின்னு நினச்சாரோ அதே அந்த உடைமைகள் எல்லாத்தையும் பறிக்கிறதுக்கான வேலையை அமெரிக்க அரசு செஞ்சது. ஆனால் ஒரு போர் வீரனாக நான் எக்காலத்திலும் வியட்நாம் விவசாயிகள் மீது போர் நடத்த மாட்டேன் அப்படிங்கிறதுல உறுதியாக நின்றார் முகமது அலி. அப்படிப்பட்ட ஒரு போர் வீரன், அசாத்தியமான வீரன், கருப்பினத்தவன், இதே நாம் வாழக்கூடிய இதே ஜென்ரேஷனில் வாழ்ந்திருக்கார் அப்படின்னு நினைக்கும் போது முகமது அலிக்கு மிகப்பெரிய அளவிலான சல்யூட். இது எல்லாத்தையும் கடந்து அந்த விவசாயிகளுடைய போராட்டம் ஜெயிச்சுது. 1973 தொடக்க காலம், 75 வியட்நாம் மக்களுக்கு சுதந்திர காற்றுங்கிறது கிடச்சிது. சரணடைஞ்சாங்க அமெரிக்கர்கள், வியட்நாம் போரிலிருந்து துரத்து விடப்பட்டாங்க. ஆனால் வியட்நாம் போரோடு விவசாயிகளோடு தலிபான்களை ஒப்பிட்டு பேசக்கூடிய நிகழ்வுகள்ங்கிறது அன்னைக்கு தேதிக்கே அமெரிக்கா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் தாலிபான்களோடு இந்த வியட்நாம் விவசாயிகளை ஒப்பிடுவதுங்கிறது முறையற்ற வார்த்தைகள் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் நம்ம இந்த இடத்துல பொருத்தி பார்க்க வேண்டிய தேவையும் இருக்குது.
தாலிபான்களுடைய வரலாறு வேற, வியட்நாம் விவசாயிகளுடைய வரலாறு வேற, கொரில்லா போர் முறைங்கிறது வேற, கியூபாவில் நடந்த விவசாய புரட்சி, அதில் சேகுவேராவினுடைய பங்கு, ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக நடந்த போர், இது எல்லாமே தனித்தனி வரலாறு. இதை ஒன்றோடு ஒன்று பொருத்தி பார்த்தோம் என்றால் நமக்கு உண்மை விளங்காது. அதை மட்டும் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் ஏஜென்ட் ஆரஞ்ச் அப்படிங்கிற அந்த வெப்பன் வந்து பார்த்திங்கன்னா இந்த விவசாயிகளை வெற்றி கொள்ள முடியாதது அப்படிங்கிறதுனால கெமிக்கல்ஸ் எல்லாம் தூணாங்க இந்த அமெரிக்கர்கள். நிறையா மலைப்பகுதியில் அந்த அடர்ந்த வனப்பகுதியில் அந்த அமெரிக்கர்கள் வான்வெளியில் இருந்து அட்டாக் பண்ணுறதுக்கு கூட அவங்களுடைய நில அமைப்புங்கிறது ஒத்துழைக்கலை. இது வியட்நாமில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு பெரிய அளவிலான சப்போர்ட்டாக இருந்தது, அமெரிக்காவையே ஜெயிக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருந்தது. அதன் காரணமாக விவசாயிகள் வந்து ஜெயிச்சாங்க. யாரை? அமெரிக்கா சர்வாதிகாரத்துக்கு எதிராக ஜெயித்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்து கிட்டத்தட்ட இப்போது 40-50 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இன்னமும் வந்து அமெரிக்காவினுடைய அந்த ரசாயனங்கள், ஏஜென்ட் ஆரஞ்ச் அப்படிங்கிற அந்த ரசாயனங்கள் தெளிக்கப்பட்டதுனால விவசாயிகள், அவங்களுடைய குடும்பம், அவங்களுடைய ஜென்ரேஷன் இன்ன வரைக்கும் பல்வேறு விதங்களில் பாதிக்கப்பட்டு நோய்வாய்ப்பட்டு பிறக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கத்தான் செய்கிறாங்க. இப்படி உலகத்திற்கு எதிரான ஒரு நாடாக, விவசாயிகளுக்கு எதிரான நாடாக, கருப்பினத்தவர்களுக்கு எதிரான நாடாக சித்தரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அமெரிக்கா. இது உண்மையான வரலாறா என்ன அப்படிங்கிறத மக்களாகி நீங்களே யோசிச்சு பாருங்கள். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும், அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும், வரலாற்று பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும், எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.